ஹாய் டிவோட்டி நேஷன் தமிழ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சிவாச்சாரியர் வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம் வெல்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனுடைய அனுகிரகத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன் அதே மாதிரி நேஷன் தமிழ் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் வழங்கட்டும் ஓம் பரிபாலயந்தாம் கோ நித்யம் லோகா லோகா சமஸ்தா சுகினோ சுகினோ லோகா சமஸ்தா சுகினோ நியாயமஹீஷாப்ஜுபுகாசம்துகிநோகாசம்துகிநோகாசம்துனோ சார் மகர ராசி பற்றி பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது எந்த மாதிரி ஒரு நன்மைகள்லாம் கொடுக்க போது எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் பார்த்துருவோம் ரொம்ப சந்தோஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு உண்டான பலன்களை கேட்குறீங்க தெளிவாக பார்ப்போம் இந்த தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த சில வருடங்களாகவே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறத நல்லா ஒன்னிச்சு கவனிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தார் கொஞ்சம் இப்போ தான் ரெண்டாம் பாவத்துக்கு போயிருக்கார் டிசம்பர் இருபது தான் போகிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் இந்த ஏழரை சனி இருக்கே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கிறத விட ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுவதும் மூணில் ராகு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்பதில் கேது இது ஒரு நல்ல அமைப்பு மூணில் இருக்கிற ராகுவை விட ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பூர்வீக சொத்துல ஒரு நன்மைகள் பல விஷயங்கள் நல்லது தரார் இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனி நடக்குதே அப்படின்னு அச்சப்படாதீங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் நல்லதை தான் செய்வார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கே ஏன்னா நாதலே உங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்லது மேலும் வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த வருஷத்தில் அவர் முழுவதுமாகவே நேரடியாக தான் போயின்ட்டுருக்கார் நேர்கதி நேராக ஸ்டெயிட் ஃபாரோட அடிச்சுட்டு போயிட்டுருக்கார் அதனால் பல நன்மைகளை ஒரு உங்களுக்கு வழங்கவிருக்கின்றார் பத்தாம் அதிபதியும் அவர் தான் அதனால் வேலை இல்லாதவர்களுக்கு கூட மகர ஒரு வேலை இந்த வருஷம் கிடைக்குது நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுகின்றது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் பயிற்சி ஆகி மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் பாவத்தில் போகிறாரு இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டமாக அமைகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் போகக்கூடிய அமைப்புங்கிறதுனால குழந்தைகளுக்கு என்று குழந்தைகள் பேரலே ஒரு வைப்பு நிதி ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு ஒரு சொத்துக்கள் சேருவதாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு ஒரு சுவ செலவுகள் செய்வதாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கல்யாணம் அல்லது குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறப்பது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலே நடைபெறுகின்றது மாதிரி தங்களுடைய பெண் குழந்தைகள் வயதிற்கு வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த வருடம் வயதிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது ஏன்னா அந்த சனி பகவானினுடைய சாரமும் குரு பகவானினுடைய சாரமும் அப்படியான அமைப்பில் இருக்கிறது பொதுவாகவே மகர் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு கிரகம் முக்கியம் ஒன்னு சனி இன்னொன்று குரு ரெண்டுமே தாரா கிரகம் ரெண்டுமே அதிசாரம் சாரம் கதி வக்ரம் அதிவக்ரம் நேர்கதின்னு நிறைய பிளானிட்டரி பொசிஷன்ல போறவங்க சனியும் குருவும் ஆனா இந்த வருஷம் ரெண்டுமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கின்றபடினாலேயும் அதேமாரி குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையினாலே குரு வந்து நேராக எங்க பார்க்கின்றார் அப்படின்னா மகர ராசியை தான் பார்க்கறார் மகர ராசிக்கு நேரடியான பார்வை குருவினுடைய பார்வை மே ஒன்னுலேருந்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இது என்னுடைய செயல் அப்படின்னு நீங்க செயல்பட போறீங்க நேர நிர்வாகத்திறன் பளிச்சுன்னு இருக்க போகிறது சுய நம்பிக்கை இருக்கின்றது உங்கள் மீது மற்றவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சுய கௌரவம் உயரும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அப்படியான பல நன்மைகள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வழங்குகிறது எந்த மாதம் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகாலம் ரொம்ப நல்ல பலனை அதிகமாக தருகும் குறிப்பாச்சிடும்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்தே அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியில் தான் போறார் பன்னெண்டாம் அதிபதி ஐந்திலே வக்ரம் அடையக்கூடிய காலம் தொழில் அமைப்புகள் நல்ல வளர்ச்சியாகவும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்களும் இந்த வருடத்திலே உருவாக்குகின்றது மகர ராசிக்கு எந்த மாதம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சனி பகவானுடைய காலம் நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதம் சனி பகவான் வக்ரத்தில் போகிறார் இந்த மாதத்திலே ரொம்ப கவனமாக மகர ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல உகந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது எண் அவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கணும் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எண் ஒன்றை கொஞ்சம் தவிர்ப்பது மகர ரொம்ப நல்லது இந்த வருடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் அப்படின்னு மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நீலம் கருநீலம் சாம்பல் நிறம் கரிய நிறம் இதெல்லாம் ரொம்ப நல்ல யோகத்தை தரும் உடாக பெருமானை வழிபாடு செய்வதே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் அது மட்டும் அல்ல வாராஹி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் அமோக பலனை பெறுவார்கள் ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து ரொம்ப டீடைலா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா நோய் இல்லாத வாழ்க்கையை அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும்

அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும் நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி அப்படியான அக்னி முதலாக கொண்டுதான் வேதங்கள் துவங்குகிறது அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம் அக்னிமேகே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது அப்படியான அந்த ரிக்வேத காலம் அடுத்தபடியாக யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் ஷட் அங்கம் ஷடங்கம் என்று பெயர் இந்த ஆறு அங்கம் அதில் முக்கியமான ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு இதற்கு ஆறு அங்கம் இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்லுகிறோம் அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானையலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் ஐந்து வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள் திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் இரண்டு வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன் அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாயிரம் ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும் உங்களுக்கு திருமண தடைகள் அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காகமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு ஆகமாக எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எண்ணிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி